சனிப்பெயர்ச்சி பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற பகுதியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க. நாலாவிதத்திலையும் உங்களை பாடாப்படுத்தினாருங்க சனி பகவான். இறக்கப்பட்டு நீங்கள் ஏமாந்தீங்க, நாளைக்கு தந்துடுறேன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நட்ட நடு ராத்திரியாக இருந்தாலும் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் திருப்பி கேட்க போனால் ஏதோ நீங்கள் கடன் வாங்கினவங்க மாதிரியும் அவங்க பணம் கொடுத்த மாதிரியும் உங்களை பார்க்குறாங்க பாருங்கள். அந்த காட்சியெல்லாம் உங்களால் மறக்கவே முடியலைங்க. அது மட்டும் இல்லைங்க, சொந்த பந்தங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளியே நின்னாங்க. அந்த நிலைமை இனிமேல் உங்களுக்கு மாறுங்க. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நீங்கள் வந்து உழைச்ச உழைப்பு, உங்களுடைய காசு பணம், கொடுத்துருந்த காசு பணம் எல்லாம் திரும்பி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. இன்றைக்காவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்காகவே காத்துருக்கும். அது என்னங்க, அது நீங்கள் வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச பிறகு தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகுது. அப்போ தான் ஏதாவது ஒரு ஃபோன் வருது, அப்போ தான் ஏதாவது ஒரு சிக்கலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, எப்போ நடந்ததை பற்றி எல்லாம் உங்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்னங்க இது, பட்டிமன்ற கேள்வி நீதிமன்ற கேள்வியை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் வீட்டுக்குள்ளார உங்களை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டாங்க பாருங்கள். அந்த கேள்விகளையெல்லாம் இன்றைக்கி நினச்சா கூட மனசுக்குள்ளார ஒரு விதமான பயம் வந்துட்டு தாங்க இருக்குது. அந்த நிலைமை எல்லாமே இனிமே மாறுங்க. ஏன் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற நிலைமை போய் எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது. வீடே வந்து ஒரு மினி மெடிக்கல் ஷாப் மாதிரி ஆச்சு இல்லைங்களா. அந்த நிலைமை இனிமேல் கொஞ்சம் மாறுங்க. வீட்டில் எப்பயுமே இனிமேல் ஆரோக்கியம், சந்தோஷம், ஒரு சிரிப்பு விளையாட்டுமா வீட்டில் வந்து இனிமேல் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருந்தது. உப்பு பொறாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை ஊதி ஊதி பெருசாக்கி இருக்கிற நிம்மதியெல்லாம் போச்சு இல்லைங்களா. இனிமேல் அந்த நிலைமை மாறுங்க. வீட்டுக்குள்ளார இனிமேல் நிம்மதி அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல், ஒரு அந்யோன்யம் அதெல்லாமே அதிகமாகுங்க. இனம் தெரியாத ஒரு மனக்கவலையோடு நீங்கள் இருந்தீங்க, பல நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து சோகமாக இருந்தீங்க, அந்த மாதிரியான சோக பாடல்கள் கேட்ட நாட்கள்லாம் இனிமேல் போயிடுச்சிங்க. இனிமேல் சந்தோஷ பாடல்களை கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலுமே இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை உங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு போட்டியாக எதிர்த்தாப்புலே கடையை போட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தெல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா. அந்த நிலைமெல்லாம் இனிமேல் கொஞ்சம் மாறுங்க. இனிமேல் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க. வேலையாட்களால் எவ்வளவு பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சிங்க, போனால் போதுன்னு சொல்லிட்டு முன்பணம் அதிகமாக கொடுத்து ஆனால் அதை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிட பல வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டியதாக இருந்ததுங்க. அந்த நிலைமை இனிமேல் மாறி வியாபாரத்தில் இனிமேல் ஒரு நல்ல நிலைமை இருக்கும், லாபம் அதிகமாகவும் இருக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இனிமேல் வந்து சரியாகுங்க. கடையை வந்து நல்ல விதத்தில் திறந்து நடத்துறதுக்கான சூழல் இனிமேல் அதிகரிக்கும். ஒரு சிலர் வந்து சொந்த இடத்துக்கே கடையை மாற்றிடலாம், பரவாயில்ல நம்ம கஸ்டமர் எங்கேயும் போயிட மாட்டாங்க, நாம் எங்கே போனாலும் அவங்க நம்மளை தேடி வந்து பொருளை வாங்குவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இந்த வாடகை பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுவீங்க. மாதம் மாதம் வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, ஒன்றாந்தேதியான வாடகை எடுத்து வச்சிடணும். அந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் மாறுவீங்க. அதே மாதிரி புறநகர் பகுதியில் இடத்த வாங்கி போட்டுட்டு கட்டலாம் கட்டலான்னு நீங்களும் லோனுக்கு நடையாக நடந்தீங்க இல்லைங்களா. அந்த நிலைமை இப்போ மாறி லோன் உங்களுக்கு, வீட்டு லோன், வீடு கட்டுறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, புறநகர் பகுதியில் வாங்கி போட்ட இடத்துல வேற யாரோ ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு செய்து அதுக்காகவும் நீங்கள் காக்கி சட்டை கருப்பு சட்டைன்னு அலைஞ்சிங்களே, அதை வாழ்க்கையில் மறந்துட முடியுமா? அந்த நிலைமையும் இனிமேல் கொஞ்சம் மாறும். உங்கள் சொத்து உங்களோட தான் அப்படிங்கிற நிலைமை, நல்ல விதத்தில் தீர்ப்பும் உங்களுக்கு வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இனிமேல் ஒரு வெற்றி கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக எப்படியெல்லாம் அலைஞ்சிங்க, இறங்கி போனீங்க, விட்டு கொடுத்து போய் பேசுனீங்க, அப்போ கூட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிற ஆதங்கம் உங்கள் மனசில் இருந்ததுங்க. இனிமேல் மகளுக்கும் நல்ல வரணமையும் மகனுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கான சூழல் இருக்குது. பிள்ளைங்களும் நம்மளோட சேர்ந்து கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறத நினச்சி பார்த்து பல நேரங்களில் நீங்கள் வந்து ஆதங்கப்பட்டீங்க.
மாட்டீங்க. இனிமேல் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிப்பீங்க, அவங்களும் சம்பாதிப்பாங்க, நீங்களும் சம்பாதிப்பீங்க, அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து என்ன தான் ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்தது இல்லைங்களா, அந்த கூட்டமெல்லாம் இனிமேல் பிரிஞ்சு போயிடும். நீங்கள் இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக அலுவலகத்தில் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. இனிமேல் என்ன தான் நாம் உழைச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பாராட்டு இல்லைன்னாலும் குறை சொல்லாமல் இருந்தாங்கன்னா போதுமே நினச்சி பல நாட்களில் நீங்கள் தூக்கத்தை இழந்தீங்க. இனிமேல் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும், அதே மாதிரி பார்க்குற வேலையில் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும், ஒரு இன்வால்மெண்ட் வர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் வந்து வேலையை விட்டுடலாமா அப்படின்லாம் யோசிச்சிங்க, அந்த நிலைமை மாறி இனிமேல் அதிகாரிகளுடைய அந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீடு இருந்தும் சொத்து இருந்தும் எல்லாம் இருந்தும் ஏனோ தெரியல மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பரிதவிப்பு, ஏதோ ஒரு இழப்பு, ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமை, இதுதான் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நிலைங்க. அதெல்லாம் இனிமேல் மாறும், இனிமேல் கொஞ்சம் படுத்தா தூக்கம் வர ஆரம்பிக்கும், இனிமேல் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்லாமா வேண்டாமா, இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றேனே, இப்படியே நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கூட தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்க, அந்த நிலைமை இனிமேல் மாறும். அந்த அசிடிட்டி தொந்தரவுகள், கேஸ் ட்ரபிள், அதெல்லாம் கொஞ்சம் விலகி இனிமேல் வந்து நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க, அழகாகவும் இருப்பீங்க, எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. புது வண்டி தாங்க வாங்கினேன், ஆனால் வண்டி எடுத்தாலே ஏதோ ஒரு ஓரமாக ஒரு சத்தம் வருது, புது வண்டியில் இப்படி ஒரு சத்தம் வருதே அப்படின்னு யோசிச்சிங்க. இப்போ அந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு ஒன்று புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி கிரகப்பிரவேசமும் கிராண்டாக நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் இனிமேல் தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும், போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார வா சொந்தம் ஏன் சொந்தம்னு எதாவது சொல்லிட்டு மறுபடியும் எதாவது ஆரம்பிச்சிடாதீங்க, அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. லாபஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு வெற்றிகளெல்லாம் வந்து குவியறதுக்கு கஞ்சனூர் அருகிலுள்ள, அதாவது திருக்கோடி காவலூரில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பாலசனீஸ்வரரை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். மாற்றுத்திறனாளிகள், கால் இல்லாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், கண் பார்வை இழந்தவர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுங்க. அதே மாதிரி பழங்கள் வாங்கி தானமாக கொடுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.